ஆத்திலிங்க ஆத்மனக்கும் அடியின் மணிகின்ற சிவத்தின் ஆத்மாத்மன வணக்கங்களை மணியக்கூடிய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கிறப்பது வருகின்ற 2023 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அமாவாசை முன்னிட்டு நம்முடைய பீடத்திலே ஏரஞ்சல் மூலிகானது தரப்படுகிறது இலவசமாக. இந்த ஏரஞ்சல் மூலிகை ஏன் தருகிறோம், எதற்காக தருகிறோம், அதனால் என்ன பலன் என்று பார்த்துமானால், நமக்கு கண்டிஷ்டி, ஓம்பல், பில்லி, சூன்யம், டாகினி, மோகினி, காட்டேரி, இல்லு, இல்லாச்சி, இப்படி எப்படியோ தொல்லைகள்லாம் இருக்கிறது என்று போகாத கோயிலில் செய்யாத பூஜைகள் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது ஏரஞ்சல் என்று சித்தப்பெருமாக்கள் சொல்கிறார்கள். இது சிவனுடைய அருளையே தன்னுள் அடக்க வல்லது என்று சொல்வார்கள். அதுக்கு உதாரணமாக எந்த ஒரு தாவரமானது ஒரு படத்தை தன்னை விட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படமானது கீழே விழுந்து விட்டால் நம்ம அக்கி அழியக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் ஏரஞ்சல் மரத்துக்கு மட்டுமே தன்னுடைய பழம் கீழே விழுந்து 3வது நாள் அதோடைய விதையானது, முதிர்ந்த விதைகளானது அந்த மரத்தை ஒட்டி கொள்ளும். அது நாள் அளவிலும் கூட காய்ந்து ஒரு கூடாக காணப்படும். அதை யாராலும் பிரிக்க முடியாது. ஒரு பசைத்தன்மை போல பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த மூலிகை. அதுபோல் அதாவது பார்த்தீங்கன்னா விதை என்பது வித்து என்று சொல்வோம். அந்த வித்துகளை தாங்கி பிடிப்பது ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்தது. விஷ்ணுவுடைய அம்சமும் சிவனுடைய அம்சம் புரிந்தது என்று சொல்லலாம். அது மூலிகை தன்மையிலே காயக்கல்பை மூலிகை என்று சொல்வார்கள். இதோடைய பட்டை விதை, அதாவது சர்ம சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இதோடைய பட்டைகளை தூள் செய்து, அதாவது கறிக்கு தூள் செய்து காயங்கள் மீது பூசுவதும், அதே போல் இதோடைய களிம்புகளை எண்ணெயில் தடவி போடும்போது தோல் சம்பந்தப்பட்ட வழிகள்லாம் சரியாகும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை, அதாவது பார்த்தோன்னா இதோடைய மை ஐங்கோள மை, அதாவது பார்த்தோன்னா இயற்கை முயல் தாவர ஐங்கோள மையானது இந்த விதையும் அதே போல் இதனுடன் பல மூலிகைகள் சேர்த்து ஐங்கோள மைகள்கள் புடம் வைத்து தயாரிப்பார்கள். ஐங்கோள தயகலம் எடுப்பார்கள். ஏரஞ்சல் தயகலம் என்று சொல்வார்கள். இது வந்து அதி சக்தி வாய்ந்த ஒரு தயகலமாக மாந்திரிகத்திலும் சரி இயற்கை மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்பேற்பட்ட ஏரஞ்சல் மூலிகானது நம்முடைய பக்தருடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக, குறைகளை தாண்டி நிறைகளை அடைய வேண்டும் என்பதற்காக சித்தர்களுடைய வாக்குப்படி, அதாவது என்னிடம் சித்தர்கள் சொல்கிறார்கள் சொல்லவில்லை என்பதெல்லாம் அடுத்த விஷயம். நம் சிந்தையில் இருப்பது சித்தர் என்று சொல்லலாம். அந்த சித்தம் என்பதை நாம் பித்தமாக்காமல், அதாவது ஏமாற்றத்தை அடையாமல், மற்றவர்களுக்காக பலனை தர வேண்டும் என்பதற்காக இந்த அமாவாசையிலே செவ்வாயுடைய காரகத்துவமான செவ்வாய்க்கிழமையும், விருச்சிக மாதம் இயங்கக்கூடிய கார்த்திகை மாதம் என்பது 12 ராசிகளில் விருச்சிக மாதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விருச்சிகம் என்பது ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் இயங்கக்கூடிய மாந்திரிகம் மற்றும் தொழில் விருத்தி மற்றும் சகோதரத்துவம், அதே போல் இரத்தம் சம்பந்தப்பட்ட வழிகள், தோல் சம்பந்தப்பட்ட வழிகள்லாம் நிவர்த்தியாக என்பதற்காக இந்த மாதத்திலே இதை நான் தர முன்வந்துள்ளேன். இந்த மாலை 5 மணி அளவிலே நடக்கூடிய 27 அபூர்வ மூலிகை ஓமத்திலே கலந்து கொண்டு, அதைத் தொடர்ந்து அம்பாளுக்கான ஆரத்தி பூஜைகள் முடித்தவுடனே இந்த மூலிகை அங்கு வரக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு ஒரு மூலிகை கட்டையானது தரப்படும். அதை வைத்து பூஜித்தால் உங்களுக்கான செல்வ வளமும் அதே போல் திஷ்டி தோஷம் விலகி தெய்வ கடாட்சம் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. நம்பியவர்கள் நடராஜராக நம்பி வாருங்கள். அதே போல் விமர்சனங்களை தடுப்பது நல்லதாக இருக்கும். அதே போல் இது இலவசமாக தருவதாலே கொரியரில் அனுப்ப முடியாது. தேவைப்படுபவர்கள் நேரடியாகவோ அல்லது கொரியரில் தேவைப்படுபவர்கள், அதாவது அந்த அமாவாசை என்று முழுக்க முழுக்க இலவசமாக திறப்பது, பின்னால் உங்களுக்கு தேவை என்றால் ₹501 செலுத்தி இந்த மூலிகை பெறலாம். கொரியர் மூலமாக செலுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாடுக்கு மட்டும் ₹100 எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். இதை பெற்று பயன்படலாம். இங்கு வரக்கூடிய நபர்களுக்கு ஓமத்தில் கலந்து கொள்வதற்கு முழுக்க முழுக்க இலவசம். எந்த ஒரு விளம்பரத்துக்காகவோ அல்லது சுய விளம்பரத்துக்காகவோ செய்யப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஆன்மீகம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். இதை தான் ஆதிசங்கரர் தன்னுடைய பாடலே சொல்லியிருக்கார். அந்த பாடலையும் அதுக்கான நுட்பாட்டையும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பொருட்களை குறிப்பிட்டுள்ளார். அந்த 5 பொருட்களும் முதல் பொருளாக இந்த ஐங்கோளம் ஐங்கலம் எனக்கூடிய பேரிலே இந்த ஏரஞ்சல்
விதைகளையும் மரத்தையும் குறிப்பிட்டுள்ளார். அதனாலே இதை பயன்படுத்தி அனைத்து பக்த கோடிகளும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் சொன்ன பாடலையும் இந்த ஏரஞ்சலுடைய மரத்துடைய படத்தையும் போட்டிருக்கேன். அது நீங்கள் ஏரஞ்சல் என்று முகநூலில் ஆராய்ச்சி செய்து